சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. பாஜக சொன்ன அந்த வார்த்தையால் அதிர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம விரிவா பார்த்துடலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையா பார்த்துடலாம். கவனிச்சிங்களா மக்களே, ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லையா? மறுபடியும் முதல்ல இருந்தா என்னையா சொல்றீங்க, கோவையே குழம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து பிரதானமாக வந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து எழுந்துள்ளது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் வந்து கூட்டணி வந்து அதிமுக முறித்து கொண்டாலும், இது வரைக்கும் முக்கியமாக கவனிங்க, இது வரைக்கும் பாஜக பற்றியோ இல்லை பாஜகவுடைய திட்டங்கள் பற்றியோ, அது மட்டும் இல்லை பாஜகவுடைய தலைவர்கள் பற்றியோ எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கும் கூட வந்து விமர்சிக்கலை. ஏன் விமர்சிச்சிருந்தால் கண்டிப்பாக எடப்பாடிக்கு அடிதான் விழுகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தாலும், ஆளுநர் விவகாரத்திலும் இது போன்ற ஒரு சலசலப்பு வந்து கிளம்பியிருந்தது. ஸோ ஆரியர் திராவிடர் குறித்த ஆளுநர்களின் கருத்துக்கள் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து எதிர்த்து பேசலையாம். ஸோ எதனால் எதிர்த்து பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்து பேசுனா வந்து கட்சியிலேருந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கப்படுவார் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் ஒரு வார்த்தை வந்து எதிர்த்து பேசலையாம். அதிர்த்து அதாவது ஆதரித்து பேசவும் இல்லை, பயந்து பேசவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சித்தார்த்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மோதலில் வந்து கவர்னருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வந்து கருத்து சொல்லாத திமுக இது இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருட காலமாகவே வந்து இழந்து விட்ட சிறுபான்மையினர் அவங்களுடைய ஓட்டுக்களை வந்து பெறுவதற்கு அதிமுக வந்து முன்னெடுக்க முயற்சியாக இதை பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல் கடந்த வாரம் திடீரென எடப்பாடி பழனிசாமி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை வந்து தொடங்கியிருக்கா, அதாவது இன்டர்நேஷ்னல் அரசியலை வந்து தொடங்கியிருக்காரு. இது போன்ற தொடர்பான அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பாலஸ்தீன விவகாரத்தில் வந்து நம் முன்னோர்கள் வந்து கடைபிடித்த சுதந்திர பாலஸ்தீனா ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து இந்தியா வந்து தொடர்ந்து வந்து கடைபிடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருந்து வருவதால் பாஜக மீது வந்து முஸ்லீம்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க, அதிருப்தியில் வந்து கூட இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு வந்து ஆதரவு தருவதுடன் இஸ்லாமியர்கள் மீதான நம்பிக்கையை வந்து பெற முடியும், அத்துடன் வந்து பாஜகவுடன் வந்து எதிர்ப்பு வாக்குகளையும் வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தற்போது நடந்து கொண்டிருக்க ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்களும் பாஜகவை எதிர்க்கவே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக உள்ள ஒரு ரகசிய டீலிங் வந்து இப்போது வரைக்கும் வந்து இருக்குது அப்படின்னு திமுக வந்து கூட்டணியில் ஓயாமல் வந்து விமர்சித்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ பட்டும் படாமல் வந்து வெளியிட்ட இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவாதத்தையுமே வந்து சொல்லலை. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோவையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியதை திமுக தரப்பினர் வந்து கவனிக்காமல் இல்லை. நேற்று நடந்த கிறிஸ்துவ விழாவில் வந்து பாஜகவை எதிர்த்து விமர்சித்தும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. கண்டிப்பாக வந்து அடுத்த வார்த்தை பேசியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்த்து பேசியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகுலே சப்புன்னு ஒரு அடி விழுந்திருக்கேன். ஏயா நீ தான் கூட்டணி கட்சியை முறிச்சுக்கிட்டு ஏ நீ எதுக்கு எங்களைய பற்றி பேசுகிற அப்படின்னு பாஜகவினர் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியை வந்து பொழந்திருப்பாங்க. ஸோ அதோட அதிமுகவுடைய அரசியல் வாழ்க்கையுமே வந்து அஸ்தமனமாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ வாங்க அடுத்த காணொலியில் இதை பற்றி நான் முழுமையாக காணலாம். நன்றி, வணக்கம்.